இன்னைக்கு நம்ம ஹாலோவின் ஃபெஸ்டிவல் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தாங்க பார்க்க போறோம். இன்றைய காலத்துல ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹாலோவின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பிரபலமா இருந்தாலும் ஹாலோவின் தோன்றிய கதை என்னமோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. வாங்க அதை பார்க்கலாம். 2000 வருஷங்களுக்கு முன்னால இது ஃபர்ஸ்ட் அயர்லாண்ட்ல தாங்க கொண்டாடப்பட்டுச்சு. அப்ப இருந்த மக்கள் சம்மர் முடிஞ்சு விண்டர் ஆரம்பிச்சதும் அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. அது அக்டோபர் 31 முடிஞ்சு நவம்பர் 1 அப்ப இருந்த போ அதாவது போப் கிரகரி 3rd நவம்பர் 1 ஆல் சைன்ஸ் டே என்று அறிவிச்சார். அதனால இதற்கு முன் இரவு அதாவது அக்டோபர் 31 ஆல் ஹாலோஸ் ஈவ் என்று அழைச்சாங்க. அதுதாங்க அந்த ஹாலோவின் நாள்ல தான் எல்லா கலரையும் மந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. யூகே மற்றும் நார்த் பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள் இது சம்மரோட எண்ட் ஆகவும் கோல்ட் விண்டரோட ஸ்டார்டிங் ஆகவும் நினைச்சாங்க. அந்த கோல்டு விண்டர்ல தான் ஹியூமன் ரொம்ப நிறைய நடக்கிறதா நினைச்சு ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த நைட்ல தான் வேர்ல்ட் ஆஃப் லிவிங்க்கும் டெட்டுக்கும் நடுவுல உள்ள பவுண்டரி இருக்குன்னு நினைச்சு அந்த நைட்ட நினைச்சு ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த நைட்ல தான் பேய்கள் எல்லாம் தங்களோட இருட்டு உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு வருவதா நினைச்சு பயந்தாங்க. இத போக்குறதுக்கு அந்த கால மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நெருப்பு போட்டு அதை சுத்தி வந்து நடனம் ஆடினாங்க. அது மட்டும் இல்லங்க, அனிமல்ஸையும் பலி கொடுத்து பேய்கள் மாதிரி வேஷமும் போட ஆரம்பிச்சாங்க. இதுவரை பெரியவர்கள் மட்டுமே கொண்டாடிட்டு வந்த இந்த விழாவை 1800ஸ்ல அமெரிக்கா சில்ட்ரன்ஸுக்கும் ஸ்கூல்ல பார்ட்டி வைக்க அனுமதி கொடுத்துச்சு. அன்றைய நாள்ல இருந்து பெரியவங்களும் குழந்தைகளும் சேர்ந்து இந்த ஹாலோவின் ஃபெஸ்டிவல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 1920s and 30s தாங்க இது செக்யூலர் ஃபெஸ்டிவலாவே ஆரம்பிச்சுச்சு. ஹாலோவின் மோகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சதால பல ஸ்கேரி மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்கேரி மூவிஸும் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அவற்றில் சில Friday 13, The Nightmare Before Christmas, Soul Cake, இன்னும் பல. ஹாலோவின் அப்போ ஸ்கேரியா ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு விசித்திரமான காரணம் கூட இருந்துச்சுங்க. அது என்னன்னா பேய்கள் தங்களை அடையாளம் காணக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேய்களை போலவே ட்ரெஸ் பண்ணாங்க. ஹாலோவின்ல பல லெஜெண்டரி கேரக்டர்ஸ் போல ட்ரெஸ் பண்றது அங்க ரொம்பவே பிரபலங்க. அது என்னென்ன கேரக்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது விச்சஸ், அதாவது சூனியக்காரிகள் போல ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. செகண்ட் வாம்பயர்ஸ். வாம்பயர்ஸ் என்ன தெரியுமாங்க? ரத்த காட்டேரி. அதுலயும் ஃபேமஸ் கேரக்டரான கவுண்ட் டிராகுலா போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறைய உருவங்கள் சுத்தமா. தேர்ட் வேர்வுல்ஃப், அதாவது மனுஷனையும் ஓனாயும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம். நாலாவதா ஜாம்பிஸ், அதாவது உயிரோடு இருக்கிற பிணங்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரிஞ்சாங்க. அஞ்சாவதா மம்மிஸ், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆறாவதா பேய்கள் போல ட்ரெஸ் பண்ணாங்க. ஏழாவதா கிரீபி கிளவுன்ஸ். இப்படி உடைகள் மட்டும் ஹாலோவின் ஃபெஸ்டிவல்ல பிரபலம் இல்லங்க, அங்க வைக்கப்படுற உணவுகளும் ரொம்ப ரொம்ப பிரபலம். அதுலயும் அந்த உணவுகள் பாக்குறதுக்கு படு பயங்கரமா இருக்கு. நம்ம கை கால எல்லாம் உதிரி நம்மளால சாப்பிடவே முடியாது அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு அந்த உணவுகள் பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. இப்படி மேலை நாடுகள்ல கொண்டாடிட்டு வர எத்தனையோ ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தாலும் ஹாலோவினுக்கு ஒரு தனி இடம் இருக்கதாங்க செய்யுது. இப்ப மேல சொன்ன கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் போல ட்ரெஸ் பண்ண பிடிக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்களுக்கு எங்க சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே வர ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.